இந்த மாணவியினுடைய பெற்றோர் மீது இப்போ வந்து ஒரு பழி என்பது சுமத்துறாங்க. ஒன்னு ஸ்ரீமதி அவங்க பொண்ணா இல்லையா, இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், ரத்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றமே வந்து அவங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்கு. இன்னும் கோர்ட்ல இந்த வழக்கே வரல, வந்து சார்ஜிட் போட்டு கொண்டு வரல. அப்படி இருக்கிற பொழுது இப்போ இவர்தான் தாயாரா அல்லது இவருடைய மகள்தான் ஸ்ரீமதியா அப்படிங்கிற கேள்வி எங்க இருந்து வருது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி இருக்கு. இறந்த மாணவியினுடைய வயது 18 கீழே, இப்போ எடுத்த உடனே போக்சோ சட்டத்துலதான் பதிவு பண்ணியிருக்கோம். அப்புறம் நீங்க குற்றவாளி ஏயா பியா சியாங்கிறது பின்னாடி நீங்க கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். ஆனா 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறுமியினுடைய மரணத்துல, சந்தேகக்கிடமான மரணத்துல, இத்தனைக்கும் அவருடைய உள்ளாடை, அவர் அணிந்திருந்த ஆடைகள் எல்லாமே இரத்தக்கரைகள் இருக்குன்னு உடல் கூராய்வினுடைய முதல் அறிக்கை தெளிவா சொல்லுது. அவங்களுடைய உடல் உள்ளுறுப்பு பகுதிகள், பெண்ணுறுப்பு பகுதிகள், இதெல்லாமே ஒரு ரத்தம் என்பது இருந்தது, கரை என்பது இருந்தது. அவருடைய உள்ளாடை உட்பட திருப்பி கட்டப்பட்டிருக்கு, அப்புறம் சுமத்தப்பட்டிருந்து எடுத்து அதை வந்து பரிசோதனைக்கு உட்படுத்துவதுதான் எல்லா சம்பவங்களையும் நடக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா பெற்றோர் யார், இப்ப இதுதான் கேள்வியா? சரி, அவங்களே பெற்றோரா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மாணவியினுடைய மரணம் சம்பந்தமா நீதி கிடைச்சிருமா? குற்றவாளிகள்ட்ட இருந்து பிளட் சாம்பிள் எடுங்க, அங்க இருக்கக்கூடிய ரத்தக்கரைகள், அந்த சுவர்ல ரத்தக்கரை இருந்தது, ஸ்ட்ரிக்சர்ல ரத்தம் இருந்தது, ஆனா அந்த கிரவுண்டுல அவங்க 3வது மாடி கரைப்பகுதியில ரத்தமே இல்லை. அப்ப இதெல்லாம் ஏன்னு சொல்லி ஒரு விசாரணை செய்யணும். அது சம்பந்தமான விவரங்களை கலெக்ட் பண்ணுவதற்கு பதிலாக இப்ப வந்து நீதிமன்றத்தில இருந்தே வந்து டிஎன்ஏ நீங்க டெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு என்பது அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. நீதிமன்றம் எந்த உத்தரவு கொடுத்தாலும் அவங்க செய்யணும், ஏன்னா நீதிமன்றத்தை மீறிட்டதாக அது எதிர்த்தரப்புக்கு சாதகமா மாறிடும். ஆனா அதே சமயத்துல இப்ப இது எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் எழுதா இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது, முதல்ல சந்தேகத்துக்கிடமான மரணம் அப்படின்னு தான் எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதுக்கு பிற்பாடு சிபிசிஐடி வந்த உடனே சந்தேகத்திற்கிடமான முறையில் மரணம் அப்படிங்கிறதுல இருந்தே தேடி போ, ஒண்ணு தற்கொலையா இருக்கலாம் அல்லது கொலையா இருக்கலாம், இன்னொன்னு அது ஒரு பெண் மாணவிங்கிற முறையில பலாத்கார சம்பவம் எது நடந்ததா, இந்த மூணு கோணத்துல விஷயத்த அதை வந்து ஆய்வு என்பது செஞ்சிருக்கணும், அதை நோக்கி விசாரணை போகணும். அதை விட்டுட்டு இப்போ அந்த போக்சோ சட்டத்துல போடாம தற்கொலை செய்து கொண்டார், பெண் மீதான வன்முறை, குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு 2002 கொண்டு வந்த சட்டத்துலதான் நிறுத்துறாங்களே தவிர 2012 கொண்டு வந்த போக்சோ சட்டம் என்ன சொல்லுது? அப்போ ஒரு ஒரு சிறுமி சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணம் என்றால் அவர் பலாத்காரம் செய்யப்பட்டதா என்பதைதான் கண்டறியணும். அது கண்டறியப்பட்டு அதுக்கு பிற்பாடு கொலையா தற்கொலையாங்கிற அடுத்த விசாரணைக்கு போகணும். இப்ப இதுல உடல் கூராய்வு செய்ததுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு உடல் உறுப்புகள் சம்பந்தமாக ஒரு பலாத்காரம் செய்யப்பட்டதா அப்படிங்கிற சம்பந்தமான எந்த டெஸ்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி எழுதவே இல்லை. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல மெடிக்கல் ஆபீசரும் வந்து அது சம்பந்தமான எந்த பரிசோதனையும் நடக்காமல் இந்த காயங்கள் இருந்தது, சிராய்ப்புகள் இருந்தது அப்படிங்கறதா முதல் உடல் கூராய்விலேயே வந்திருக்கு. அப்ப ரெண்டாவது உடல் கூராய்வுல இவங்க தரப்புல இருந்து ஒரு டாக்டர் போயிருந்தா என்னென்ன டெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்திருப்பாங்க. ஆனா அதுக்கு அந்த டாக்டர்களுக்கான அனுமதி என்பது நீதிமன்றமே மறுத்துருச்சு. அப்ப இதெல்லாம் பார்க்கிற பொழுது இது வந்து தற்கொலை நடந்திருந்தா இந்த சம்பவம் எப்பவோ குற்றவாளியோ அல்லது என்ன குற்றம்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப உங்க உண்மையான குற்றத்தை மூடி மறைக்க முடியல, ஒவ்வொன்றும் வெளியே வருது. அப்ப வெளியே வருகிற போது இதை திசை திருப்புவதற்கு தான் அவங்க பெற்றோர்கள் மீது பழி சுமத்துவது, அவங்க கேரக்டர் சரியில்லைன்னு சொல்றாங்க. அது என்ன, பெண்ணோட கேரக்டருக்கு எங்க போய் சர்டிபிகேட் வாங்கணும் சொல்லுங்க, எங்க போய் சர்டிபிகேட் வாங்க? அப்படி ஏதாவது டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்களா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏதாவது வச்சிருக்கா பெண்ணுக்கான கேரக்டர் சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லி? இந்த யூடியூப்ல மற்ற சேனல்கள்ல ஒருத்தர் பேசுறாரு பாருங்க, கேடிவி சேனல்ல அவர் வந்து எது வேணாலும் பேசிட்டு இருக்காரு. குற்றத்திற்கு ஆதரவாக பகிரங்கமாக வந்து பேசக்கூடிய நபர்கள் எங்கிருந்து பேசுறாங்க, என்ன தகவலை யார் கொடுக்குறாங்கிறது உட்பட விசாரிக்கப்படணுமா இல்லையா? அது விசாரிக்கப்படவே இல்லை. ஆகவே நம்ம என்ன சொல்றோம்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா நாங்க தெளிவா சொல்லிட்டோம், இதுல மாநில அரசு
முதல் குற்றம் என்பது போக்சோ சட்டம் போடப்படல, அது ஏங்கிற காரணத்தை சொல்லுங்க. சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணம் என்று சொன்னால் ஒன்று பலாத்காரம் நடந்ததா, ரெண்டு கொலை நடந்ததா, மூணாவது தற்கொலை நடந்ததா, மூணு கோணத்துல விசாரிக்கணுமா இல்லையா? அப்போ இது மூன்றின் மீது நீங்க வந்து வழக்கு பதிவு செய்வதற்கு பதிலாக தற்கொலைன்னு சிபிசிஐடி விசாரணைக்கு அதுவே நீங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி விசாரணை நகரும்? இப்ப அது எங்க வந்து நிக்குது? இவங்க உண்மையான அம்மாவா அப்பாவான்னு சொல்லி கேக்குற விசாரணையில வந்து நிக்குது. இப்ப இதுதான் இந்த வழக்குக்கு தேவையா? அப்ப உண்மையான அப்பா அம்மா இல்லைன்னா அந்த பொண்ணோட மரணம் சரியா போயிருமா? அதுவா இப்ப பிரச்சனை? இறந்த மாணவி கொலையா தற்கொலையா, குற்றவாளிகள் யாரு, இதான கேள்வி. இதை நோக்கி சிபிசிஐடி விசாரணை கூட நடக்கல அப்படிங்கறதான் எங்களுடைய கருத்தா இருக்கு.